வணக்கம் புது செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்று ஐந்தாவது வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் தொழில் வளர்ச்சி குறித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்குகிறார் இந்திய இஸ்ரேல் நல்லுறவு கொரோனா பிரச்சினைக்கு பிறகு மேலும் வலுப்பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை கொரோனா பரவலை தடுக்க வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான விதிமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தல் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்று ஐந்தாவது வருடாந்திர முழுமையான அமர்வு கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகிறார் காலை பதினோரு மணி அளவில் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் முன்னதாக ஜூன் இரண்டாம் தேதி இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்திலும் பங்கேற்று பேசினார் அப்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியா நம்பகத்தன்மை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் இதனை இந்திய தொழில் நிறுவனங்கள் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் நம்பிக்கையான நம்பகத்தன்மை மிகுந்த பங்குதாரரை உலகம் எதிர்நோக்குகிறது என்றும் இதற்கான அனைத்து தகுதிகளும் வலிமையும் இந்தியாவுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டிருந்தார் மீண்டும் பொருளாதார வளர்ச்சியை அடைவது கடினம் அல்ல என்றாலும் சுயசார்பு நெறிமுறைகளை பின்பற்றும் வழிமுறைகளை இந்திய நிறுவனங்கள் பெற வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டிருந்தார் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உலகளாவிய ஏற்றுமதியை இந்திய தொழில் நிறுவனங்கள் முனைப்புடன் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் தொழில் கூட்டமைப்புகளின் முக்கிய அங்கமான இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று முக்கிய உரையாற்றுகிறார் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நல்லுறவு கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிந்தைய காலகட்டத்திலும் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கம்போடியா பிரதமர் ஹென்சன் ஆகியோருடன் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடி வருகிறார் இதன்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு கம்போடியா பிரதமர் ஹென்சன் ஆகியோருடன் நேற்று பிரதமர் தொலைபேசியில் கலந்துரையாடினார் இஸ்ரேல் பிரதமருடனான கலந்துரையாடல் குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி கொரோனா பிரச்சினைக்கு பின்னர் இந்தியா இஸ்ரேல் நல்லுறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமராக ஐந்தாவது முறையாக பதவியேற்றிருக்கும் நேத்தன் யாகுவுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் இரு நாடுகளின் நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது தடுப்பு மருந்து ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு வழங்குவது போன்ற விஷயங்களிலும் இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்துள்ளனர் மருத்துவ நிபுணர் குழுக்களின் பரிமாற்றத்திற்கும் இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டுள்ளனா் சுகாதாரத் சுகாதாரத்துறையில் தொழில்நுட்பம் வேளாண் துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் துறையில் ஒத்துழைப்பு தகவல் தொழில்நுட்பத் துறையில் பங்களிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இதனிடையே கம்போடியா பிரதமர் ஹென்சன் உடன் நடத்திய பேச்சுக்கள் குறித்து டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி இந்தியாவும் கம்போடியாவும் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தொடர்புகளை கொண்டுள்ளன என்றும் கம்போடியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா கொண்டுள்ள உறுதிப்பாட்டை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் இயற்கை எரிவாயு கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆய்வு நடத்தியுள்ளார் அசாம் மாநிலத்தில் தின்சுகியா மாவட்டத்தில் உள்ள பக்ஜன் என்ற இடத்தில் எண்ணெய் எரிவாயு நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சேமிப்பு கிணற்றில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த எதிர்பாராத விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள கிராமங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து குறித்து நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவாலிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மறு சீரமைப்பு பணிகளுக்கும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் சர்வதேச நிபுணர்கள் மற்றும் மூத்த அமைச்சக அதிகாரிகளுடன் இந்த தீ விபத்து குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கும் உடமைகளை இழந்தவர்களுக்கும் தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார் எண்ணெய் சேமிப்பு கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளுக்கும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு இந்தியர்கள் நாடு திரும்பி வருகின்றனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டம் குறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் பதினேழாயிரம் வெளிநாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சிவில் விமான போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநரகம் அனுமதித்த எழுநூற்று முப்பது விமான சேவைகளின் மூலம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வெளிநாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பி உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கட்ட விமான சேவை மே ஏழாம் தேதியும் இரண்டாம் கட்ட விமான சேவை மே பதினாறாம் தேதியும் தொடங்கப்பட்டன இந்த திட்டத்தின் மூன்றாம் கட்ட விமான சேவை ஜூன் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் வீட்டில் இருந்தே பணிபுரியும் கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்த வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டு ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் அலுவலகங்கள் செயல்பட அனுமதிக்கு அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் பணியாளர்களை வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் நேற்று தமது துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிவதற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் முன்னுரிமை அடிப்படையில் அமைச்சகங்கள் துறைகள் ஆகியவற்றுடன் தேவையான ஆலோசனைகளை நடத்தி முடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் வீட்டில் இருந்து பணிபுரியும் விதிமுறைகளை உரிய நேரத்தில் வெளியிடுவது மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற நடவடிக்கைகள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் டிஜிட்டல் முறை செயலகங்களை உருவாக்குவது தொடர்பான இ அலுவலக கருத்தரங்கில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்க இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுகளும் நேற்றைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன வடகிழக்கு மாநிலங்களில் இ அலுவலக நடைமுறையை அமல்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் மாநில செயலகங்கள் காகிதமற்ற நிர்வாகத்திற்கு மாற உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பிரச்சினையால் குவைத்தில் சிக்கித் தவிக்கும் அறுநூறு பஞ்சாப் மாநிலத்தவரை மீட்க பிரதமர் நரேந்திர மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை முன்னாள் துணைத் தலைவர் ஷிரோன்மணி அகாலிதள கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான சரண்ஜித் சிங் அதல்வால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குவைத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அறுநூறு பேர் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களது பாஸ்போர்ட்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பிரச்சினையால் பூதியம் அளிக்கப்படவில்லை என்றும் இதனால் அறுநூறு பேரும் கடும் பிரச்சனையால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குவைத்தில் சிக்கியுள்ள இவர்களை மீட்க அவர்களது உறவினர்கள் தொடர்ந்து தம்மிடம் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் இந்த விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு தூதரக அதிகாரிகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அத்வால் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவுடனான பகுதி தொடர்பாக நேபாள அரசு தயாரித்துள்ள புதிய வரைபட பிரச்சினையை மத்திய அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இந்திய நேபாள எல்லை பகுதியில் உள்ள காலாபாணி லிபுலெக் ஆகிய பகுதிகளை தங்கள் நாட்டு எல்லைக்குள் சேர்த்தது நேபாள அரசு புதிய வரைபடம் தயாரித்துள்ளது இந்த வரைபடம் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த பிரச்சினை தொடர்பாக இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நேபாள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் இந்திய எல்லைக்கு உட்பட்ட காலாபாணி லிபுலெக் ஆகிய பகுதிகளை நேபாள அரசு திடீரென தங்களது வரைபடத்தில் சேர்த்ததற்கு மத்திய அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் நேபாள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இந்நிலையில் இந்தியா நேபாளம் இடையிலான உறவு வரலாற்று சிறப்பு மிக்க பரஸ்பர மரியாதை கொண்ட நட்புறவு மற்றும் நம்பிக்கையை கொண்டது என்று புதிய வரைபட பிரச்சினையை மத்திய அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனந்த் சர்மா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார் பேச்சுவார்த்தை மூலம் எந்தவொரு பிரச்சினையையும் தீர்த்துக் கொள்ளும் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றும் நேபாளம் உடனான எல்லை பிரச்சனைகளில் தொன்னூற்று எட்டு சதவிகித பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் ஆனந்த் சர்மா குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரிசோதனைகளை குறுகிய கால அவகாசத்திலேயே இந்தியா பெருமளவு அதிகரித்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் பேராசிரியர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு பிரத்யேக அளித்த அவர் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பிற நிறுவனங்களுடன் இணைந்து மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இதேபோல் கொரோனா தொற்றுக்காக மருத்துவர்களின் ஆலோசனைகள் இல்லாமல் ஹைட்ரோகுளோரோக்யின் மற்றும் மலேரியா தடுப்பு மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் அனந்த் மோகன் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று பரவல் சமூக பரவலாக மாறுவதை தடுக்கப்பட வேண்டும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூத்த செவிலிய அதிகாரி ஜஸ்டின் குஞ்சில் தெரிவித்துள்ளார் தில்லி மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கை சிகிச்சைக்கான கட்டணம் முக்கிய சிகிச்சை வசதிகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்காக விண்ணப்பித்தவர்கள் விவரங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மின்னணு திரையில் தெரிவிக்க வேண்டும் என்று தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பஜால் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தில்லி தலைமைச் செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுகாதாரத்துறை மூலம் இந்த விவரங்கள் மின்னணு துறையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் தில்லி அரசின் செயலியிலும் இது பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் அதற்கான கட்டணங்கள் உபயோகத்திற்கு உள்ள படுக்கை எண்ணிக்கைகள் ஆகியவற்றை பொதுமக்கள் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் உள்ள அனைத்து முக்கிய மருத்துவமனைகளிலும் இந்த மின்னணு திரைகளில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது காலை ஏழு முப்பது மணி அளவில் ஹன்கா கலாசியா மன்பூர் மற்றும் பாபாகோர் ஆகிய இடங்களில் இந்த அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் பல வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது கால்நடைகளும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியுள்ளன பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இருதரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஆழ்கடலில் மூழ்கும் நீர்மூழ்கி கப்பல்களை மீட்கும் வாகனங்களை செயல்படுத்தும் பிரிவுக்கான புதிய வளாக கட்டடம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் திறக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பல்கள் விபத்துக்குள்ளாகும் போது அவற்றை மீட்கவும் கடற்படை வீரர்களை காப்பாற்றவும் நவீன மீட்பு வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதிநவீன தொழில்நுட்பத்துடனும் ஆழ்கடலில் மூழ்கும் பொருட்களை நவீன முறையில் கண்டுபிடிக்கும் சாதனங்களும் அடங்கியதாக இந்த மீட்பு வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆழ்கடலில் உள்ள நீரின் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு இந்த வாகனத்தின் அறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆழ்கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து மீட்கப்படும் வீரர்களை பத்திரமாக மேலே கொண்டு வர முடியும் இந்த மீட்பு வாகனத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெகு தொலைவிலிருந்தும் இயக்க முடியும் வான் மற்றும் தரை மார்க்கத்திலும் இந்த மீட்பு வாகனத்தை இயக்க செய்யலாம் இந்திய கடற்படையில் இதுபோன்று இரண்டு மீட்பு வாகனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன மேற்கு மற்றும் கிழக்கு இந்திய கடலோர காவல் பணியில் ஈடுபட்டுள்ள நீர்மூழ்கி கப்பல்களின் பாதுகாப்புக்காக இந்த மீட்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நாட்டில் முதல் முறையாக கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அதன் சதவிகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து தற்போது ஒரு லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இறப்பு சதவிகிதத்தை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்து இரண்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் மத்திய குழு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் உள்ள மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி சுகாதார அலுவலர்களுடனும் ஆலோசனை நடத்தி கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது குறிப்பாக ஆறு முக்கிய நகரங்களான மும்பை அகமதாபாத் சென்னை கொல்கத்தா தில்லி மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளுடன் தொற்று தடுப்பு குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்த முக்கிய நகரங்களில் அடுத்த வாரம் நேரில் சென்று கள ஆய்வு செய்யவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பதாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பேராக இருக்கிறது தில்லியில் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோராயிரத்து முன்னூற்று ஒன்பதாக உள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஐந்தாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றாகவும் இருக்கிறது குஜராத்தில் இருபத்தோராயிரத்து பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்தாக உள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பது பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று இருபத்து ஆறாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து எட்டு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது சென்னையில் நேற்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஊர்களின் பெயர்களை தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்றவாறு ஆங்கிலத்தில் எழுதுவது பற்றி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன் வெளியிட்டுள்ள அரசாணை விவரம் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் பாண்டியராஜன் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்கள் தமிழ் உச்சரிப்பு போன்றே ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும் என்றார் தற்போது தமிழகம் முழுவதும் சில இடங்களின் ஊர்களின் பெயர்கள் தமிழில் ஒரு மாதிரி உச்சரிக்கப்படுகின்றன ஆனால் அதே பெயர்கள் ஆங்கிலத்தில் வேறு மாதிரி உச்சரிக்கப்படுவதுடன் எழுதவும் படுகின்றன இனி அதை விடுத்து ஊர் பெயர்களை தமிழில் உள்ளது போலவே ஆங்கிலத்தில் உச்சரிக்கவும் எழுதவும் அறிவுறுத்தி இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உதாரணமாக சென்னையில் உள்ள எழும்பூர் ரயில் நிலையமானது ஆங்கிலத்தில் எக்மோர் என்று அழைக்கப்படுவதுடன் எக்மோர் என்றே எழுதப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் இனி எழும்பூர் என்றே ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்றும் உச்சரிக்க வேண்டும் என்றும் இந்த அரசாணை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவ பணியாளர்களை நியமித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு கொரோனா நோய் தொற்றுக்கு மேற்கொண்டு வரும் சிகிச்சை முறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஐநூற்று முப்பது மருத்துவர்கள் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று செவிலியர்கள் ஆயிரத்து ஐநூற்று எட்டு ஆய்வக பணியாளர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து சுகாதார ஆய்வாளர்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டில் மருத்துவ படிப்பினை முடித்த ஐநூற்று எழுபத்து நான்கு அரசு பணியில் அல்லாத முதுநிலை மருத்துவ மாணவர்களை மாத ஊதியம் ரூபாய் வீதத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய கூடுதலாக நியமிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் மூன்று மாத ஒப்பந்த அடிப்படையில் அறுநூற்று அறுபத்தைந்து மருத்துவர்களுக்கு மாத ஊதியம் அறுபதாயிரம் ரூபாயும் முன்னூற்று அறுபத்தைந்து ஆய்வக பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் ஆயிரத்து இருநூற்று முப்பது பல்நோக்கு சுகாதார பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வீதமும் ஊதியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் அனைத்து பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மூன்று மாதங்களாக ஊரடங்கால் சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தடை விதித்திருந்தது இந்நிலையில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கில் தளர்த்தப்பட்ட விதிகளின் காரணமாக வழிபாட்டு தலங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது இதையடுத்து ஏழுமலையான் கோவிலில் எட்டு மற்றும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சோதனை முறையில் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது தற்போது இன்று முதல் அனைத்து பக்தர்களும் சுவாமியை தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் மூன்றாயிரம் பேருக்கு விற்கப்பட்டுள்ளது தரிசனத்திற்கான டிக்கெட்டுகளை நேரடியாக பெற மிக நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர் பெரும்பாலானவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் வந்தனர் மேலும் திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசம் அலிபிரி விஷ்ணு ஸ்ரீனிவாசம் விடுதிகளில் உள்ளிட்ட கவுண்டர்களில் மூன்றாயிரம் இலவச டோக்கன்கள் வழங்கப்படுகிறது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்து நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதில் நான்கு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து ஏழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் கொரோனா பாதிப்பினால் அமெரிக்காவில் இருபது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்காக உள்ளது பிரேசிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு தற்போது தொற்று அதிகரித்து காணப்படுகிறது அந்த வகையில் மொத்த பாதிப்பு ஏழு லட்சத்து எழுபத்தை நூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் நான்கு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று ஆக உள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நாற்பத்தோராயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு முப்பத்து நான்காயிரத்து நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பதாக உள்ளது குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தோராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து இரண்டாக உள்ளது சீனாவை பொறுத்தவரையில் எண்பத்து மூன்றாயிரத்து ஐம்பத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு எழுபத்து எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் பங்களாதேஷில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் முப்பத்தி ஏழு பேர் பலியானதைத் தொடர்ந்து அந்நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து பனிரெண்டாக அதிகரித்துள்ளது நேற்று மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாட்டில் ஒட்டுமொத்த பாதிப்பு எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரமாக உள்ளது அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃபிளாய்டு இறுதி ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு ஜார்ஜ் என்ற ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் இதனைக் கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்தன ஜார்ஜ் ஃபிளாய்டு உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்புடைய நான்கு காவலர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜார்ஜ் ஃபிளாய்டின் இறுதி ஊர்வலம் அவரது சொந்த ஊரில் நடைபெற்றது தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனைக்கு பிறகு அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஃபேர்லேண்ட் பகுதியில் உள்ள அவரது தாயாரின் கல்லறைக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை அந்நாட்டு தேர்தல் ஆணைய தலைவர் மஹிந்தா தேசப்பிரியா வெளியிட்டுள்ளார் இலங்கையில் நாடாளுமன்ற பதவிகாலம் முடிவடைவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக கடந்த மார்ச் இரண்டாம் தேதி அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவித்தார் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ஜூன் இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் நோய் தொற்று பரவல் அதிகமாக உள்ள இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடியே அறுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்று ஐந்தாவது வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் தொழில் வளர்ச்சி குறித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்குகிறார் இந்திய இஸ்ரேல் நல்லுறவு கொரோனா பிரச்சினைக்கு பிறகு மேலும் வலுப்பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை கொரோனா பரவலை தடுக்க வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான விதிமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தல் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மதியம் இரண்டு மணிக்கு வணக்கம்